हलो फ्रेंड्स सिटी कार ट्रेनर्स प्रोफेशनल पर्सनलाइज्ड गार्डनिंग सर्विसेज इन चेन्नई अट इट स्टेप व्यूवर्स इनके वह पाती मैडम क्लाइंट फ्रॉम क्रोमपेट सो मैडम को पाती टुडे सेकंड डे ऑफ क्लास एंड टास्क नंबर फोर मूविंग ऑन अ मार्केट रोड और बिगिनर्स को पाती मेन और जीएसटी रोड और टर्निंग्स इतना अलग पड़ा बट और मार्केट रोड्स और फुल क्रैम्पी एरिया ड्राइव पड़ोबाँ को नर्वस्न वो ऐसा नर्वस्न अब पाती लेफ्ट एंड राइट फुल अंड फुल ऑफ क्रॉसिंग्स सिग्नल जंक्शन सो एल सैडू वहीकल्स वो अब बिगिनर वह पाती 360 डिग्री फोकस पड़े मारे साइमल्टेनियसा मेनी एक्शन पड़े मार गियर रिडक्शन स्मूथ ब्रेक एप्लीकेशन मिरर ऑब्जर्वेशन स्टीयरिंग कंट्रोल स्पीड कंट्रोल लेफ्ट फ्रेम जजमेंट राइट फ्रेम जजमेंट इतमी मेनी विषयते वह पाती मार्केट रोड अप्ले पड़नों प्राक्टिकल ऑन दि रोड्स सो इतना पाती मार्केट रोड्स मैडम कूटे पोम पाती अर्ली मॉर्निंग टाइम अंतर कुछ फ्रीय बट अंद विषय वह पाती अंत रोड्स मूव पड़ोब मेनी थिंग्स कत्कलोशन कवर आगे पाती मार्केट रोड क्लच कंट्रोल लेफ्ट साइड जजमेंट कैलकुलेशन ऑफ स्पेस डिस्टेंस एनालाइजेशन फ्रेम जजमेंट प्रेडिक्शन ऑफ द व्हीकल स्लोइंग डाउन व्हाइल अदर्स ओवरटेकिंग नो ओवरटेकिंग बेस्ड ऑन स्पीड सो इन विषय प्राक्टिकल ऑन दि रोड्स अप्लाई पड़ पोरांगा सो इन ट्रेनिंग सेशन एपड़ी पोगुदु मार्केट रोड और बिगिनर एपड़ी ड्राइव पड़नों इन पॉइंट्स प्राक्टिकल ऑन दि रोड्स अप्लाई पड़ो अदोड रिजल्ट एपड़ी वरुदु अप्पडिंगरद इन ट्रेनिंग सेशन नहीं पापींगे सो व्यूअर्स टास्क स्टार्ट पनियाचा सो इन ट्रेनिंग सेशन वंदु पाथींगना मूविंग फ्रॉम கிண்டி மேட்டுப்பாளையம் மார்க்கெட்ல தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரம் சைதாப்பேட் கிண்டி சைதாப்பேட் அண்ட் வெஸ்ட் மாம்பலம் ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் பிரிட்ஜ் இது இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பட் இறங்குற இடத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ரோட் ஸ்டார்ட் ஆகிடுது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மேடம்கிட்ட லெஃப்ட் லைன் மேனேஜ்மெண்ட் பார்க்க சொல்லியிருக்கேன் ஸோ லெஃப்ட் லைனில் தான் மூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பின்னாடி ஒரு வெஹிக்கிள்ஸை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் ஒரு மார்க்கெட் ரோடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் டிவைடர் இருக்காது ஸோ போத் சைட்ஸ் வெஹிக்கல்ஸ் வருவாங்க ஸோ அதை கரெக்டாக மேம் கிட்ட ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கேன் ஆப்போசிட் சைடில் வெஹிக்கல் வரும்போது கரெக்டாக ஸ்பேஸ் கால்குலேட் பண்ணிக்கணும் ஸோ நம்ம லெஃப்ட்டில் எந்த லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணால் அவங்களால கம்ஃபர்டபுளாக மூவ் பண்ண முடியும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கணும் லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர் ஃபோக்கஸிங் இருக்கணும் அண்ட் பேஸ் தியரி பின்னாடி ஏதாவது ஒரு வெஹிக்கல் நம்மளை ஓவர்டேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணிட்டு அவங்களுக்கு வழி விட்டுடணும் ஸோ நம்மளும் பேரலாக மூவ் பண்ணக்கூடாது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஓவர் பிரிட்ஜே கொஞ்சம் ஸ்மால் ஓவர் பிரிட்ஜ் தான் ஸோ இந்த விட்டில் மூவ் பண்ணும்போதே ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளோட ஸ்பேஸ் பின்னாடி வர வெஹிக்கிளோட ஸ்பேஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கணும் 360 டிகிரி அவங்களோட ஃபோக்கஸ் வெஹிக்கிளில் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ ஆப்போசிட்டில் பிக் வெஹிக்கிள்ஸ் வரும்போது அவங்க நர்வஸ் ஆகக்கூடாது ஸோ கரெக்டாக எந்த இடத்துல லெஃப்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ இவங்க கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து இறங்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராம்பியாக இருக்கும் நான் மெயினாக மேம்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் She has to maintain her coolness. So, ரொம்ப கூலாக இருக்கணும் ஸோ மைண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமன் ஸ்டடியாக வச்சுக்கணும் ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட அந்த மிஸ்டேக்ஸ் எதுக்காக பண்ணோம் ஏன் பண்ணோன்றது தான் ஃபஸ்ட் அவங்க திங்க் பண்ணணுமே தவிர நர்வஸ் ஆகிடக்கூடாது பேனிக் ஆகிடக்கூடாது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்ன சுச்சுவேஷன் ஸோ ஹியர் ஷி ஹேஸ் டு கண்ட்ரோல் த ஸ்பீட் ஃபுல்லி எஸ் அப்ளை த பிரேக் ஹியர் கிராஜுவலி ஹியனோ வெரி குட் எஸ் நான் இதுக்கு ஸ்லோலி ஹியர் ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் யூஎஸ் கேல்குலேஷன் ஆஃப் ஸ்பேஸ் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் மூவிங் ஆன் அ ஸ்பீட் கண்ட்ரோல் வெரி ஸ்லோலி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்க ஸ்லோ பண்ணிக்கணும் அந்த இன்னோவா போனதுக்கப்புறம் ஷி ஹேஸ் டு டர்ன் லிட்டில் பிட் ஆஃப் ரைட் ஸோ ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஷுட் பி தேர் இன்னும் லைட்டாக ரைட் திருப்பி கோங்க ரைட் மேல பார்த்துட்டு வெரி குட் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க வெஹிக்கிள் ஸ்லோ பண்ணிக்கோங்க அப்சர்வ் தர் ஆட்டோ கை லீதர்களை ஸ்லோலி ஹியர் ஸ்லோலி இதுக்குள்ள செய்யணும் ஸ்லோலி ஸோ இந்த ரோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீப்புள்ஸோட மூவ்மெண்ட் மெயினாக ப்ரெடிக்ட் பண்ணணும் ஸோ கிளச் கண்ட்ரோல் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கவே கூடாது ஜஸ்ட் 20% ஆஃப் ஆக்சிலேஷன் தந்தாலே போதும் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் ஸோ லெஃப்ட் சைடில் என்ன வெஹிக்கல்ஸ் பிளேஸ் ஆகிருக்கு பீப்புள்ஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அதை பார்த்துக்கணும் கேல்குலேஷன் ஆஃப் ஸ்பேஸ் பல இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரும்போது நம்மளால் அந்த ஸ்பேஸில் மூவ் பண்ண முடியுமா முடியாது அதை கரெக்டாக பார்த்துக்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வராரு ஸோ மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லெஃப்ட்டில் வந்து ஷீ ஜஸ்ட் ஸ்லோயிங் டவுன் த வெஹிக்கிள் ஸோ வந்துட்டு அந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக மூவ் பண்ணலாம் ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு பிகினர் வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் ஆகக்கூடாது பர்ஃபெக்டாக லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் கால்குலேட் பண்ணியே மூவ் பண்ணணும் ஸோ இங்கே நான் மேடம் கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு டைம் அவங்க இந்த ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுனால லெஃப்ட் ஸ்லோ ஸ்பீட்லேயே ட்ராவல் பண்ண சொல்லியிருக்கேன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணலாம் பின்னாடி எதனா வெஹிக்கிள் ஹார்ன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டாக ஸ்பேஸ் லீவ் பண்ணிக்கணும் ஸோ அது நான் மேம் கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல ஸோ ஒன்ஸ் இந்த வெஹிக்கிள் இஸ் ஓவர் டேக்கிங் அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும் இப்போ கரெக்டாக ஸ்லோ பண்ணி அந்த வெஹிக்கிள் லீவ் பண்ணிட்டாங்க எஸ் ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுவோம் அப்படிங்க ப்ரெடிக்ஷன் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் ஸோ இந்த பாயிண்ட்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த ரோட்ஸில் மூவ் பண்ணும்போது மேடமோட அனலைசேஷன் வைடாக இருக்கணும், லெஃப்ட் அண்ட் ரைட்டு தானே வெஹிக்கல்ஸ் வராங்களா அப்படின்றத கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். 360 degree ஃபோக்கஸ் இருக்கணும், லெஃப்டில் வர வெஹிக்கல்ஸ், ரைட்டில் வர வெஹிக்கல்ஸ், ஃப்ரண்ட் ஆஸ் வெல் அஸ் ரியர் எல்லா சைடுமே பார்த்துக்கணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஸ்பீட் கண்ட்ரோல், கியர் மேனேஜ்மெண்ட், மிரர் அப்சர்வேஷன், ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக ஒரு பிகினர் பண்ணணும். பட் இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நான் தான் மேம் கிட்டே சொன்னேன். ஸோ மேடம் என்கிட்ட என்ன ஃபஸ்ட்டே சொன்னாங்கன்னா, சார் எடுத்த உடனே இந்த மாதிரி ரோட்ஸ் வேண்டாம், உங்கள் மெயின் ரோட்ஸில் ஃபுல்லாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் வி கேன் கம் பேக் டு தீஸ் டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸ் அப்படின்னாங்க. பட் ஒரு மெயின் ரோட்ஸில் அவங்க என்ன கற்றுக்கலாமோ அதை விட ஜாஸ்தியாகவே இந்த மாதிரி ரோட்ஸில் கற்றுக்கலாம் பிகினர்ஸ். இந்த ரோட்ஸில் ஒரு கம்ஃபர்டபுளாக அவங்க டிரைவிங் வந்துருச்சு அப்படின்னா மெயின் ரோட்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக ட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ சிட்டி கார்டினஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஒரு பிகினர் ஹேண்டில் பண்ணும்போதே அவங்களுடைய டிரைவிங் லெவலை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போவோம். ஐ டோன்ட் ஹாவ் அ கிளச் அண்ட் பிரேக், என்கிட்ட கிளச் அண்ட் பிரேக் கிடையாது, நான் ஹேண்ட் பிரேக்கும் ஹோல்ட் பண்ணல வியூவர்ஸ். 100% கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல்ஸ் வித் மீ. ஜஸ்ட் செகண்ட் டே ஆஃப் கிளாஸில் இந்த மாதிரி ரோட்ஸில் நம்ம ட்ரைவ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மெயினாக அந்த டிரைவிங் கான்செப்ட்ஸ் தான் காரணம். மெயினாக நம்ம ஒரு டாஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த டாஸ்க்கை பற்றி ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ரோட்டில் மூவ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்னெல்லாம் கற்றுக்க போகிறாங்க, ஸோ என்னெல்லாம் மேனேஜ் பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் ரொம்ப தெளிவாக மேம் கிட்டே சொல்லியிருக்கேன். ஸோ அதை அவங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு அவங்களால ட்ரைவ் பண்ண முடியுது இந்த மாதிரி ரோட்ஸில். பர்ஃபெக்ட், அப்படியே போங்க ஸ்ட்ரைட்டாக. ஸோ வியூவர்ஸ், இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக மேம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் அவங்க அந்த மார்க்கெட் ரோட்ல ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னால கொஞ்சம் நர்வஸாக ஃபீல் பண்ணாங்க. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அவங்க ஒரு மார்க்கெட் ரோட்ல எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் நம்மளோட சேனலில் அவங்களோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார்டினஸ் அப்ரோச் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது மார்க்கெட் ரோட்ஸில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெயினாக இந்த பாயிண்ட்ஸில் ஒரு பிகினர்ஸ் ஆன் தி ரோட்ஸில் அப்ளை பண்ணால் அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்துடும். நான் எந்த ஒரு கண்ட்ரோல்ஸுமே இல்லாமல் மேடம் செகண்ட் டே ஆஃப் கிளாஸ்லேயே ஒரு மார்க்கெட் ரோட்டில் சூப்பராக ட்ரைவ் பண்ண வச்சுட்டேன். நீங்கள் அதை லைவ்லியாக ட்ரைனிங் பார்த்துட்டீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.